லால் சலாம் ஃபிளாப் எல்லாத்துக்கும் காரணம் அப்பா தான் அப்படின்னு புலம்புற ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். மூணு படம் மூலமா டிரெக்டர் அறிமுகமான ஐஸ்வர்யா லாஸ்டா லால் சலாம் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. விஷ்ணு விஷால் விக்ராந்த் இவங்க எல்லாருமே லீட் ரோல்ல நடிக்க ரஜினிகாந்த் கெஸ்ட் ரோல்ல நடிச்சிருந்தார். அண்ட் இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருந்தார். கிரிக்கெட்டையும் மதத்தையும் மையமா வச்சு உருவாகியிருந்த இந்த படம் ரொம்ப பெரிய ஃபிளாப் சந்திச்சிருக்கு. இதனால ஐஸ்வர்யா கொஞ்சம் அப்செட்ல இருக்கிறதா சொல்லப்படுது. ரஜினிகாந்தோட மூத்த பொண்ணான ஐஸ்வர்யா தனுஷை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவரு கூட சேர்ந்து வாழ்ந்த காலகட்டத்தில் மூணு அப்படின்ற படம் மூலமா டிரெக்டர் அறிமுகமானாங்க. ஆனா அந்த படம் அப்போதைக்கு சரியா ரெஸ்பான்ஸ் வாங்கவே இல்ல. சிறுக்கு அப்புறமா வைராஜா வை படத்தை டைரக்ட் பண்ணாங்க. அந்த படமும் ஃபிளாப்பா தான் இருந்துச்சு. சூழல் இப்படி இருக்க தனுஷ்க்கும் ஐஸ்வர்யாவுக்கும் ஏற்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காரணமா ரெண்டு பேருமே இப்ப பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் இன்னும் இவங்க ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் கிடைக்கல அப்படிங்கறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். இந்த சூழல்லாம் வர லால் சலாம் படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. லைகா நிறுவனம் ப்ரொடியூஸ் பண்ண ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கம்போஸ் பண்ணிருந்த இந்த படத்துக்கு விஷ்ணு விஷால் அண்ட் விக்ராந்த் லீட் ரோல்ல நடிக்க இந்த படத்துல ரஜினிகாந்த் கெஸ்ட் ரோல்ல நடிப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவர் மொய்தீன் பாய் அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருந்தார். கெஸ்ட் ரோல் அப்படின்னு சொன்னாலும் படத்துல ஒரு மணி நேரம் வரைக்கும் அவர் வருவார் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டுச்சு. அப்படியே அவரும் ஸ்கிரீன்லயும் வந்திருந்தார். ரஜினிகாந்தோட படமா இத படக்குழு ப்ரொமோட் பண்ணலனாலும் கூட ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சு ரசிகர்கள் எல்லாம் படம் பார்க்க போனாங்க. ஆனா ரசிகர்கள் இது சாட்டிஸ்ஃபை பண்ணல. முக்கியமா ஐஸ்வர்யாவோட மேக்கிங் திரைக்கதை அப்படின்னு எதுவுமே எடுபடல அப்படின்னு ரசிகர்கள் ஓப்பனாவே விமர்சனத்தை சொல்லிருக்காங்க. இதனால படம் வந்து வணிக ரீதியாவும் விமர்சன ரீதியாவும் ரொம்ப பெரிய அடி வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண லைகா கையில சூடு போட்டுக்கிட்டதாகவும் திரைத்துறையில ஒரு பேச்சு வந்துட்டு இருக்கு. இந்த படத்தோட ஃபிளாப் ஐஸ்வர்யாவை ரொம்பவே அப்செட் ஆயிருக்கிறதா சொல்லப்படுது. ஏன்னா லால் சலாம் ஆடியோ லான்ச்ல பேசியிருந்தவங்க இந்த படம் தொடர்பான அப்டேட் வரப்பெல்லாம் விடாமுயற்சி அண்ட் வேட்டையன் இந்த படங்களோட அப்டேட் தான் ரசிகர்கள்லாம் கேட்டாங்க. அதை பாக்குறப்போ கஷ்டமா இருந்துச்சு. இப்ப சொல்றேன், இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நானும் ரசிகர்களோட ஃபேவரட் லிஸ்ட்ல இருப்பேன் அப்படின்லாம் சொல்லிருந்தாங்க. சோ இப்ப ஆடியோ லான்ச்ல அவ்வளவு பேசிட்டோம், ஆனா படத்தோட ரிசல்ட் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு தனக்கு நெருக்கமானவங்க கிட்ட புலம்பியிருக்காங்க ஐஸ்வர்யா. அது மட்டும் இல்லாம இன்னொரு தகவலும் கோலிவுட்ல பரபரப்பா ஓடிட்டு இருக்கு. அதாவது இந்த படத்துல தன்னோட அப்பா ரஜினிகாந்த் நடிச்சதுனால உச்சகட்ட எக்ஸ்பெக்டேஷன் வந்திருக்கு. சோ முக்கியமா இது ரஜினி படம் பிளேவர் ஒட்டிக்குச்சு. ஒருவேளை மொய்தீன் பாய் கேரக்டர்ல ரஜினிகாந்த் பதிலா இன்னொருத்தர நடிக்க வச்சிருந்தா படம் சொல்ல வந்த கருத்தை ஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டு மக்களும் கொண்டாடி இருப்பாங்களோ அப்படின்னு தன்னோட வட்டாரத்துல அவங்க பேசியிருக்கிறதா ஒரு தகவல் ஓடுது. இதுக்கு முன்னாடி லால் சலாம் ப்ரொமோஷனுக்காக கொடுத்த பேட்டியில பேசியிருந்த ஐஸ்வர்யா மூணு படத்தை வைதிஸ் கொலவெரி பாட்டு முடிஞ்சிருச்சு. அந்த பாட்டு படத்தோட வெற்றியை பாதிச்சிருச்சு. சோ அந்த பாட்டு படம் பத்தின மக்கள் கிட்ட இருந்த எண்ணத்தை மாத்திருச்சு. அந்த பாட்டால படத்துக்கு ஒரு யூஸ் இல்லை அப்படின்னு பேசியிருந்தது நோட் பண்ண வேண்டிய விஷயம். அடுத்து அவுட் ஆகும் விக்கெட் ஐ பெரியசாமி. அதிரடியாக அமைச்சரவையை மாற்றும் முடிவில் மு க ஸ்டாலின். புடல் சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜி கடந்த இரண்டு தினங்களுக்கு முன் தனது இலாக்கா இல்லாத அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். இதை குறிப்பிட்டு பேசிய அண்ணாமலை, இது பாஜகவுக்கு கிடைத்த வெற்றி என்றார். கைதான செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தபடியே இப்போது மாஜியாக ஆகிவிட்டார். இது திமுகவின் கௌரவத்துக்கு பெரிய அடிதான். இந்த நிலையில் செந்திலுக்கு அடுத்து சிக்கியவர் அமைச்சர் பொன்முடி. விடுவிக்கப்பட்ட ஊழல் வழக்கில் மீண்டும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு அதில் மூன்றாண்டு தண்டனையும் பெற்றதன் மூலம் அமைச்சர் மட்டுமல்ல எம்எல்ஏ பதவியையும் இழந்துள்ளார். இப்போது மேல்முறையீடு மூலம் விடுதலையாக முடியுமா என்று காத்திருப்பவரின் தலைக்கு மேல் கத்திதான் தொங்கிக் கொண்டிருக்கிறது. இது திமுக அமைச்சரவை மீது விழுந்த அடுத்த பலத்த அடி. செந்தில் பாலாஜி பொன்முடிக்கு அடுத்து எந்த அமைச்சரும் என்று எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நிலையில் அவரா இல்ல